அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய். தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல மாதங்களாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வச்சிருட்டு வராங்க. ஸோ இந்நிலையில் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக வழங்கினால் அரசு திவாலாகிவிடும் என நிதியமைச்சர் கூறியுள்ளார். ஸோ இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. 2021-22 நிதியாண்டிற்கான திருத்திய பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் விவாதம் கடந்த ஆகஸ்ட் 16 தொடங்கப்பட்டு 3 நடைபெற்றது. ஸோ நேற்றுடன் இந்த சட்டப்பேரவை விவாதம் முடிவடைந்த நிலையில் அதில் பேசிய நிதித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றி முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் என தெரிவித்தார். ஆனால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக வழங்க முடியாது. அப்படி செய்தால் அரசு திவாலாகிவிடும். கடந்த 10 ஆட்சியில் அப்படி எல்லாரும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என நடந்துள்ளது. ஸோ ஆனால் இந்த ஆட்சியில் அவர் நடைபெற வாய்ப்பில்லை. இதற்காக 5 திருத்தங்களை சுட்டி காட்டியுள்ளோம். கடந்த 10 110 விதியின் கீழ் எத்தனை அறிவிப்புகள் வந்தது, அதில் எத்தனை செயல்படுத்தப்பட்டன, மேலும் எத்தனை கைவிடப்பட்டன, நிதி பற்றிய விவரங்கள், பட்ஜெட்டுக்கு உட்படாத நிதி எங்கிருந்து வந்தது, திட்டமிடப்படாத அறிவிப்புகள் அரசு எவ்வாறு பாதிக்கின்றன என பல்வேறு தரப்பிலிருந்து ஆய்வுகள் செய்யப்படுவதாக தெரிவித்தார். அவ்வாறு ஆய்வு செய்த அறிக்கை இந்த கூட்டத்தொடரிலே சமர்ப்பிக்கப்படும். இன்னும் பல துறைகளில் பல காரணங்களுக்கான பல ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை எதிர்க்கட்சியை பழிவாங்க செய்யவில்லை. நாட்டின் நிதிநிலை இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது. ஸோ கடந்த 5 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மத்திய அரசின் நிதி என ரூபாய் 400,000 இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ இதனால் அரசு தேவையற்ற எல்லா செலவுகளையும் ஒத்திவைக்க உள்ளது. ஸோ சில செலவுகள் பண வீக்கத்திற்கு ஏற்ப அதிகரிக்கப்படுகிறது. பொருட்கள் விலை அதிகரிப்பால் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. அகவிலைப்படி அதிகரிப்பின் போது ஓய்வூதியம் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் விதவிகளுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுவது இல்லை, வரியும் உயர்த்தப்படுவது இல்லை. இதை மாற்றியாக வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.